விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பெண்களை கொன்று வீடியோ எடுக்கும் சைக்கோ கொலையாளி அவரது மனைவி கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் கைது செய்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் சடலத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அந்த நபர் சிக்கியது எப்படி, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பெரும்புகை கிராமத்தைச் சேர்ந்தவர் குட்டியம்மாள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திடீரென காணாமல் போன இவரை அவரது மகன் கார்த்திகேயன் தேடி வந்துள்ளார். அப்பொழுது குட்டியம்மாளின் உறவினர் தேவேந்திரன் என்பவரின் மனைவி கலைச்செல்வி தனது கணவர் பெண்களை கொன்று அதனை வீடியோவாக எடுத்து வைப்பார் என்ற தகவலை கார்த்திகேயனிடம் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த கார்த்திகேயன் அதே பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளில் தேடிய பொழுது குட்டியம்மாளின் சடலம் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேவேந்திரனை போலீசார் கைது செய்துள்ளனர். எப்படி சிக்கினார் தேவேந்திரன், என்ன நடந்தது, இப்பொழுது பார்க்கலாம். பெரும்புகை கிராமத்தைச் சேர்ந்த குட்டியம்மாளுக்கும் அவரது அண்ணன் மகனான தேவேந்திரனுக்கும் இடையே தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதனால் தேவேந்திரனின் மனைவி கலைச்செல்வி அவருடன் சண்டை போட்டுவிட்டு தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த கோபத்தில் இருந்த தேவேந்திரன் கடந்த வாரம் தனது அத்தை குட்டியம்மாளை மலைப்பகுதிக்கு வரச் சொல்லி அவருடன் உல்லாசமாக இருந்துள்ளார். பின்னர் அவரை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியின் பின்புற பக்கத்தால் மார்பில் தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். இதில் துடிதுடித்து குட்டியம்மாள் இறப்பதை மனைவியிடம் காட்டுவதற்காக செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் தேவேந்திரன். இந்நிலையில் குட்டியம்மாளை தேடிய அவரது மகன் கார்த்திகேயன் கலைச்செல்வியிடம் விசாரித்த பொழுது பெண்களை ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்று கொள்வது தனது கணவரின் வழக்கம் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு ஆதாரமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டார் மங்கலத்தைச் சேர்ந்த சுமதி என்ற பெண்ணை கொன்று தேவேந்திரன் எடுத்த வீடியோவையும் காட்டியுள்ளார். குட்டியம்மாளை கொன்றபின் எடுக்கப்பட்ட வீடியோ இருந்த மெமரி கார்டை கார்த்திகேயனிடம் கலைச்செல்வி கொடுத்துள்ளார். அதை வைத்து கார்த்திகேயன் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். பின்னர் காவல்துறையினர் பெரும்புகை அருகே உள்ள மலைப்பகுதியில் தேடிய பொழுது குட்டியம்மாளின் சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தேவேந்திரனை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் செஞ்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்புறம் உள்ள மலைப்பகுதியில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கொல்லப்பட்ட சுமதியின் சடலத்தை எலும்புக்கூடாக கண்டறிந்தனர். பெண்களுடன் ஏற்பட்ட சவகாசத்தில் தன்னை வெறுத்த மனைவியிடம் இனித்தான் அவர்களுடன் பழகமாட்டேன் என்பதை நிரூபிக்கவே அவர்களை கொன்று அதனை வீடியோவாக எடுத்து மனைவியிடம் கொடுத்ததாக தேவேந்திரன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள தேவேந்திரன் வேறு யாரையும் கொன்றுள்ளாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.